எதிரிகளின் ரேடார்களை தாக்கி அழிக்கும் முதல் ரேடியேஷன் எதிர்ப்பு ஏவுகணை ருத்ரம் 1 விண்ணில் செலுத்தி இந்தியா அக்டோபர் 9 தேதி சோதனை நடத்தியுள்ளது. எதிரி ரேடார்கள் மற்றும் கண்காணிப்பு அமைப்புகளை தாக்குவதற்காக இந்திய விமானப்படை தனது சுகாய் 30 எம்கேஐ போர் விமானங்களில் இருந்து ஏவக்கூடிய கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணையான ருத்ரம் 1 இந்தியா அக்டோபர் 9 தேதி வெற்றிகரமாக சோதனை செய்தது. ருத்ரம் ஏவுகணையில் வேகம் ஒளியின் வேகத்தை விட 2 மடங்கு அதிகம் என்று வான்படையில் வல்லுநர்கள் தெரிவித்தனர். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO இந்த புதிய தலைமுறை ஆயுதத்தை உருவாக்கியுள்ளது. இந்த ஏவுகணையை அக்டோபர் 9 தேதி காலை 9 மணி அளவில் ஒடிசா கடற்கரையில் உள்ள பாலசோரில், அதாவது வீலர் ஐலாண்ட் என்று சொல்லக்கூடிய பாலசோரில் சோதனை செய்தனர். எதிரிகளின் வான் பாதுகாப்பு அமைப்பை அழிக்கவும் எதிரிகளின் எல்லைக்குள் ஆழமாக நடவடிக்கை மேற்கொள்ளவும் திறனையும் இந்த வான்படை இப்போது கொண்டிருக்கிறது என்று வான்படை அதிகாரி ஒருவர் கூறினார். நன்றி.